நமஸ்தே. இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அளிக்கும் இன்றைய ஞான போதனைகளை கேட்போம். அனுக்கிரகத்தை பார்க்கும் பொழுதோ, கேட்கும் பொழுதோ, படிக்கும் பொழுதோ அல்லது நினைவு கூறும் பொழுதோ அதனுடன் தொடர்பில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் ஊடுருவும் தன்மை உடையது. இன்று நம்முடன் முதலாவதாக அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் இந்தியாவின் பெர்ஹாம்பூரில் உள்ள கராம்பால் நகரத்தை சேர்ந்த சாஸ்மிதா ஷேத்தி. ஐடிஐ கல்லூரியில் பிடெக் முதல் ஆண்டில் இருந்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் நவராத்திரி பூஜை திட்டமிட்டப்பட்ட நாள் எனக்கு மிக முக்கியமான வகுப்பு இருந்தது. நான் வகுப்பின் பொறுப்பை அம்மா பகவானிடம் விட்டுவிட்டு நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டேன். நான் திரும்பி வந்ததும் வகுப்பில் என்ன கற்பிக்கப்பட்டது என்று என் நண்பர்களிடம் கேட்டேன். வகுப்பில் உள்ள கேள்விகளுக்கான அனைத்து பதில்களையும் நான் கொடுத்ததோடு மட்டுமின்றி தேர்விலும் முழு மதிப்பெண்கள் பெற்றேன் என்று அவர்கள் பதிலளித்தனர். ஆச்சரியமாக நான் வருகை தாளை தேடினேன். தேர்வில் நான் கலந்து கொண்டதாக இருந்ததை கண்டு நான் திகைத்து போனேன். இந்த விவரிக்க முடியாத அதிசயத்திற்கு ஸ்ரீ அம்மா பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள். இயலாது என்பது இறைவனுக்கு இல்லவே இல்லை. இரண்டாவதாக இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் இந்தியாவின் ராயகடாவை சேர்ந்த சந்தியா. 2008 எனது +3 படிப்பை முடித்த பிறகு நான் ஒரு வேலையை தேட முயற்சித்தேன். எங்கள் நிதிநிலை அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் கோவிலுக்கு செல்வதும் அவரை புகழ்ந்து பாடுவதும் வேலைக்காக பிரார்த்திப்பதும் வழக்கம். ஏப்ரல் 2010 விஜயநகரத்தில் முக்தி தீட்சை நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். ஒவ்வொரு நாளும் நான் மூலமந்திரத்தை 49 நிமிடங்கள் உச்சரிப்பேன். என் இதயத்தில் ஒரே ஒரு ஆசை இருந்தது, ஒரு வேலையை பெற வேண்டும் என்பதே. ஒரு மாதத்திற்கு பிறகு நான் ராயகடா கலெக்டரேட்டில் ஒரு நேர்காணல் கொடுத்தேன். ஒரு பதவிக்கு 20 வேட்பாளர்கள் இருந்தனர். ஸ்ரீமூர்த்தியை என்னுடன் நேர்காணலுக்கு அழைத்து சென்றிருந்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் அளப்பரியா கருணை காரணமாக நான் தேர்வு செய்யப்பட்டேன். நான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன், நான் வேலையை பெற்றால் எனது முதல் சம்பளத்தை கோவிலுக்கு வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்தபடி எனது முதல் சம்பளத்தை ராயகடாவில் உள்ள ஸ்ரீ அம்மா பகவானின் கோவிலுக்கு கொடுத்தேன். முழுமையான நன்றி அன்புள்ள ஸ்ரீ அம்மா பகவான்.